ரீசெண்டாக வந்திருக்க ரிப்போர்ட் சொல்லுது இந்த குவாரண்டைன் டைமில் லூடோ வந்து நிறைய டவுன்லோட் ஆயிருக்குன்னு சொல்லி. பட் ஒய் நாட் செஸ், செஸ் ஏன் நீங்கள் விளையாடுறதில்ல, செஸ் ஏன் நீங்கள் டவுன்லோட் பண்ணல? இதுதான் கரெக்டான டைம் நீங்கள் செஸ் விளையாடி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ செஸ் எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லி தரது இல்லை, பட் லைஃபை நல்லா புரிஞ்சிக்கணுமா, லைஃபை நல்லா ஸ்டெப் ஃபார்வர்டு எடுத்து வச்சு போக முடியணுமா அப்படி இருந்ததுன்னா செஸ் நீங்கள் கண்டிப்பாக விளையாட கற்றுக்கணும். அண்ட் இந்த வீடியோவில் இதெல்லாம் ஆஸ்ட்ரானமிக்கோ மேத்தமெட்டிக்ஸ்க்கோ இல்லைன்னா லைஃப்க்கோ எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் செஸ்ஸினுடைய ஹிஸ்ட்ரி அண்டு சில ஃபேவரட் செஸ் பிளேயர்ஸ் பற்றிலாம் பார்க்கலாம். அண்ட் இந்த இன்ட்ரோ வீடியோ போடுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் செஸ் பிளேயர் யார் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் விஸ்வநாதன் ஆனந்த் தான் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு காரணம் அவர் இந்தியன் அப்படின்றது மட்டும் கிடையாது, அவரை தவிர உங்களுக்கு வேறு எந்த செஸ் பிளேயரையும் தெரியாது அப்படின்றதும் ஒரு ரீசன். ஏன்னா செஸ் நம்மளுக்கு அந்த அளவுக்கு பழக்கப்பட்டு போல. அண்ட் இன்னொரு விஷயம், நமக்கு ஒரு விஷயம் வந்து பாப்புலராக இருக்குன்றதுனாலே அது நல்லா தெரியணும் அவசியம் கிடையாது. அதில் ஒரு முக்கியமான விஷயந்தான் இந்த செஸ். செஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லார் வீட்லேயுமே ஒவ்வொரு செஸ் போர்டு இருக்கும். பட் அது எவ்வளோ நம்மளுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா ஜீரோ. ஸோ இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செஸ்ஸை பற்றினா இந்த வீடியோ வந்து நான் போடலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன், ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேனே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நானே ஒரு நல்ல செஸ் பிளேயர், பட் இதை பற்றி வீடியோ போடணுமா, அந்த அளவுக்கு எனக்கு செஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இந்த குவாரண்டைன் டைமில் நான் வந்து கம்ப்யூட்டருக்கு அகேன்ஸ்டாக 4 தடவை வின் பண்ணியிருக்கேன் இன் லெவல் 10. லெவல் 10 அப்படின்றது கம்ப்யூட்டரில் இருக்க ஹையஸ்ட் லெவல். அதிலே நான் 4 தடவை வின் பண்ணதுனால எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, எதுக்கு செஸ் விளையாடுறதுக்கு இல்லை செஸ் வீடியோவை பற்றி போடுறதுக்கு, ஓகே எனக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அதை பற்றி வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடி நான் மெடல் எல்லாம் வாங்கியிருக்கேன், அந்த ஃபோட்டோ கிடச்சது நான் போடுறேன் பாருங்கள். ஸோ கிரேட்டஸ்ட் செஸ் பிளேயரான கேரி காஸ்பரோவ் சொன்ன ஒரு விஷயம், இப்போ நீங்கள் வந்து ஒரு $50 கொடுத்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினா அதில் வர செஸ் ப்ரோக்ராம் இருக்குல்ல, இப்போ நம்ம விண்டோஸில் இருக்க செஸ் ப்ரோக்ராம், அதுவே கூட பல கிராண்ட் மாஸ்டர் தோக்கடிக்கிறதா கேரி காஸ்பரோவ் சொல்கிறாரு. கேரி காஸ்பரோவ் சொல்கிறதே கொஞ்சம் பழசான விஷயம், இப்போ இருக்கிற மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது இன்னும் அட்வான்ஸ்டு, அதில் இருக்க அந்த செஸ் ப்ரோக்ராமையே நான் 4 தடவை பீட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தைரியத்தில் தான் இந்த வீடியோ வேணால் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். இந்த வீடியோ வந்து செஸ்ஸினுடைய ஹிஸ்ட்ரி பற்றி சொல்கிறது கிடையாது, இருந்தாலும் ஒரு நிமிஷம் ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்துடலாமே. செஸ்ஸினுடைய ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆனது அப்படின்றது இந்தியாவில் தான், இந்தியாவில் தான் செஸ்ஸு கண்டுபிடிச்சாங்க, குப்தா பீரியடில் கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு வார் நடக்கும்போது அதில் வந்து ஒரு பையன் இறந்து போயிடுறான், அவன் இறந்ததுனால அவனுடைய அம்மா வந்து அதை தாங்கிக்க முடியல. ஸோ அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு கேம் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த கேம் வந்து பேட்டில். ஸோ இந்த பேட்டிலில் எப்படியும் சாகிறது உறுதி, யாராவது ஒருத்தவங்க தான் வின் பண்ண முடியும், இன்னொருத்தவங்க தோற்று தான் போவாங்க அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக அந்த கேம் க்ரியேட் பண்ணப்படுறதா சொல்லப்படுது. செஸ்ஸினுடைய ஆரம்ப பேர் வந்து சதுரங்கா. சதுரங்கான்றது சான்ஸ்கிருத் நேம், அதனுடைய தமிழ் நேம் வந்து சதுரங்கம். அண்டு செஸ்ஸினுடைய ஸ்டார்டிங்கில் வந்து கிங்குக்கு வந்து அட்வைசர்னு ஒருத்தவர் இருந்தாங்க, அண்ட் அதுக்கப்புறம் அந்த அட்வைசர் வந்து பிஷப்பாக மாறிச்சு. தென் அதுக்கப்புறம் எல்லா பவருமே வந்து அட்வைசர்க்கோ பிஷப்க்கோ இல்லாமல் அப்புறம் குயின்க்கு கொடுக்கப்பட்டது. ஸோ இப்படி வந்து அதனுடைய ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வந்திருக்கு, அதனுடைய செஸ்ஸினுடைய ரூல்ஸும் மாறி இருக்கு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியுமா, ஸ்டார்டிங்கில் விளையாடின செஸ் வந்து டைஸ் வச்சு விளையாடினாங்க, இப்போ அதெல்லாம் தாண்டி போய் 3D செஸ் வந்துடுச்சு. அதே மாதிரி 3 பிளேயர்ஸ் விளையாடுற செஸ்ஸும் இருக்குது. பட் ஸ்டார்டிங்கில் இருந்த செஸ் வந்து வெறும் 8x8 ஸ்கொயர் கிடையாது, 8x10 ஸ்கொயர். அதே மாதிரி நம்ம தாயத்தில் விளையாடுற மாதிரி சேஃபர் சைடுன்னு இருக்கும், நம்மலாம் மலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி செஸ்லேயும் சேஃபர் ஸ்கொயர்னு இருந்துச்சு. ஸோ அங்கே வந்துட்டோன்னா வெட்ட முடியாது. ஸோ அடுத்த விஷயம் வந்து நாம் விளையாடுற எல்லா செஸ் கேமுமே நம்மளால் வின் பண்ண முடியுமா? நான் சொல்கிற ஐடியா படி கண்டிப்பாக வின் பண்ண முடியும். இது எப்போனா நீங்கள் உங்கள் வீட்டில் சாதாரணமாக விளையாடுறீங்கள, உங்கள் ஆப்போனன்ட் கூட, அப்போது நான் டோர்னமெண்ட்டில் போய் வின் பண்ணுறதை பற்றி சொல்லலை. உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் அண்ணன் தம்பி உங்கள் அப்பா அம்மா கூடலாம் விளையாடும் போது நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணலாம். உங்களுடைய ஆப்போனண்ட் வந்து உங்களுடைய ஒரு பானை வெட்டுறாங்களா, நீங்கள் உடனே அவங்களுடைய ஒரு பானை வெட்டணும்னு சொல்லி நினைப்பீங்க, நீங்கள் அப்படி தான் விளையாடுவீங்க, அது ஈக்குவலாக போயின்னு இருக்கும். அவன் ஒரு பான் வெட்டினா நான் ஒரு பான் வெட்டுறேன், அவன் என்னோட பிஷப் வெட்டினா நான் அவனோட பிஷப் வெட்டுறேன். இப்படி தான் நம்மளாம் 99% ஆளுங்க விளையாடிட்டுருக்கோம். இப்படி விளையாடினா கண்டிப்பாக வின் பண்ணவே முடியாது. இன்ஃபேக்ட் இது ராங்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய அல்டிமேட் எய்ம்ன்றது
ராஜாவை நோக்கி இருக்கணும், செக்மேட் பண்ணுறதா இருக்கணும். நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாம் ராஜா மேலே இருக்கணும். அண்டு நம்ம செக்மேட் பண்ணுறதுக்கு எத்தனை காயின்ஸ் ரெக்கார்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதுவுமே கிடையாது. ஏதாவது ரெண்டு பீஸ் இருந்தால் போதும், நம்மளால் ஆப்போனண்ட்டை போய் செக்மேட் பண்ணிட முடியும். அவங்ககிட்ட எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது எவ்வளோ கம்மியாக இருக்குன்றதே நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம கரெக்டான பொசிஷனில் இருந்து நம்மக்கிட்ட மினிமம் ரெண்டு காயின் இருந்தாலே நம்மளால் செக்மேட் பண்ணிட முடியும். அதனால் அவனுடைய பானை துரத்துக்கினே போகிறது, ராஜா ஒரு சைடு இருக்கும் நம்ம வேறு சைடில் விளையாடிட்டுருக்கு, இந்த மாதிரியான பேசிக் தப்புகளை பண்ணாமல் இருந்தாலே நம்மளால் செஸ்ஸில் நல்லா விளையாட முடியும். அண்டு அடுத்த வீடியோவில் மேபி நீங்கள் கேட்டிங்கன்னா அது எப்படி ஈஸியாக விளையாடி வின் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்லித்தரத்துக்கும் ரெடியாக இருக்கேன். அண்ட் செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று பொசிஷனல் பிளே, இன்னொன்று வந்து அட்டாக்கிங் பிளே. பொசிஷனல் பிளே அப்படின்றது மேக்ஸிமம் நீங்கள் எல்லாம் விளையாடுறது, பட் அது பொசிஷனல் பிளேவாக நீங்கள் விளையாட மாட்டீங்க, அதுலேயும் நிறைய சொதப்புவீங்க. பட் அல்டிமேட் ஐடியா இது தான். என்ன விஷயம்னா, நீங்கள் வந்து கண்டினியூஸாக குட் மூவ்ஸ் வைக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஆப்போனன்ட் எப்போ தப்பு பண்ணுவாருன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பார்க்கும்போது அவங்க தப்பு பண்ணும்போது அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்டு அக்ரஷன் இல்லை அட்டாக்கிங் பிளே அப்படின்றது உங்களுடைய ஆப்போனன்ட் தப்பு பண்ணுற அளவு வரைக்கும்லாம் நீங்கள் வெயிட் பண்ணவே கூடாது. நீங்கள் விளையாடுறமும் உங்களோட ஆப்போனண்ட்டை தப்பு பண்ண வைக்கணும். இங்கே வந்து வெயிட் பண்ணணும், அங்கே வெயிட் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு விஷயமாக பண்ணி அவனை தப்பு பண்ண வச்சு அதுலேருந்து வின் பண்ண வைக்கணும். இதில் ஒன்லி அட்டாக்கிங் தான். ஸோ இப்படி அட்டாக் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்க நிறையா பீசஸ் வந்து அவங்க எடுத்துப்பாங்க, அதை பற்றியெல்லாம் கவலையப்படக்கூடாது. நம்மளுக்கு தேவையானது மினிமம் ரெண்டே ரெண்டு பீஸ், அவங்க ராஜா எங்கே இருக்காங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணி போகணும். ஸோ நான் பேசிக்கலாக வந்து ஒரு அட்டாக்கிங் பிளேயர், ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நான் வந்து கம்ப்யூட்டருக்கு அகேன்ஸ்டாக வின் பண்ணேன். இன்ஃபேக்ட் நான் மட்டும்தான் இது மாதிரி பண்ணியிருக்கேனா, இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணது இல்லையானா அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடியே கம்ப்யூட்டரை வின் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் கம்ப்யூட்டர் வந்து ஹியூமன்ஸை வின் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு எப்போ வின் பண்ணாங்க என்னன்றது தெரியுமா? இது ஸ்டார்டிங்கில் 1967 இதுக்கான ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் அப்போ இருந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இல்லை ஹியூமன்ஸை பீட் பண்ணுற அளவுக்கு. பட் பெரிய விஷயமாக எப்போ நடந்துச்சுன்னா 1996 அப்போ இருந்த வேர்ல்ட் சாம்பியன் கேரி காஸ்பரோவுக்கு அகேன்ஸ்டாக ஐபிஎம் டி ப்ளூ அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்யூட்டரில் செஸ் ப்ரோக்ராம் பண்ணி அதை வந்து விளையாட வச்சாங்க. இன்ஃபேக்ட் அதனுடைய ஃபஸ்ட்டு கேம்லேயே அது வேர்ல்ட் சாம்பியன் கேரி காஸ்பரோவை வின் பண்ணிச்சு. ஆனால் அது மொத்தம் 6 சீரீஸு. அதுக்கப்புறம் கேரி காஸ்பரோவை வந்து வின் பண்ணி அதுக்கப்புறம் ட்ராவும் பண்ணி அந்த 6 மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மேட்சஸ் வின் பண்ணி பாயிண்ட்ஸ் மூலியமாக அவர் வந்து அந்த சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டார். பட் அதுவே 1997 அதனுடைய அப்கிரேட்டட் வெர்ஷன் டீப் ப்ளூ அப்படின்னு சொல்லி அதை வந்து அப்போ இருந்த வேர்ல்ட் சாம்பியன் அதே கேரி காஸ்பரோவை கூட திரும்ப விளையாட வச்சாங்க. இந்த தடவையும் 6 சீரீஸ் தான். ஆனால் இந்த தடவை கேரி காஸ்பரோவை அது வந்து வின் பண்ணி 3.5 vs 2.5 பாயிண்ட்ஸில் கம்ப்யூட்டர் வின் பண்ணிச்சு. ஆனால் இது வந்து கேரி காஸ்பரோ ஒத்துக்கலை. அதுக்கான பயங்கர சர்ச்சை இருந்துச்சு. இது என்ன சர்ச்சை, ஏன் கேரி காஸ்பரோ ஒத்துக்கலை அப்படின்றதெல்லாம் கேம் ஓவர் கேரி காஸ்பரோவ் அண்ட் த மிஷின் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா இதை பற்றின விஷயம் உங்களுக்கு நல்லா புரியும். ரெண்டாவது ரொம்ப சர்ச்சையான விஷயம் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்றது பாபி ஃபிஷர் அண்ட் போரிஸ் பாஸ்கிக் அகேன்ஸ்டான வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் இன் 1972. இது மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி அது வரைக்கும் ஆனதில்லை. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கான்ட்ரவர்சி இது. என்ன ஆச்சுன்னா, வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துட்டுருக்கு. இதில் வந்து போரிஸ் பாஸ்கி அண்டு ராபர்ட் ஃபிஷர் அவங்க ரெண்டு பேரும் செலக்ட் ஆகிருக்காங்க. ஃபிஷர் வந்து யூஎஸ்ஏ அண்டு போரிஸ் பாஸ்கி வந்து ரஷ்யன். ஸோ ஏற்கனவே யூஎஸ்ஏக்கும் ரஷ்யாவுக்கும் கோல்டு வார் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நாட்டில் இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடக்குது. அதுக்கு முன்னாடி போரிஸ் பாஸ்கி தான் வந்து வேர்ல்ட் சாம்பியனாக இருந்தார். ஸோ இப்போ பாபி ஃபிஷர் வந்து அவருக்கு அகேன்ஸ்டாக விளையாடணும். பரபரப்பான மேட்ச். ஃபஸ்ட் மேட்ச்சில் போரிஸ் பாஸ்கி வின் பண்ணிடுவார். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக நடக்கிறது. அண்டு இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் வின் பண்ணும்போது என்ன பிரச்சனை நடக்குன்னா, அங்கே உக்காந்துருக்க ஸ்பெக்டேட்டர்ஸ்லாம் ஒரு மாதிரி சத்தம் போடுவாங்க, இரும்புவாங்க. இதெல்லாம் வந்து பாபி ஃபிஷருக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி அப்போ தான் அந்த கேமராலாம் வச்சு அந்த கேமை வந்து படம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ இருந்த கேமரா அப்படின்றதுலாம் ரொம்ப நாய்ஸ் கொடுக்கும். ஸோ இது வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுது. ஸோ கேமரா இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஸ்பெக்டேட்டர்ஸ் இருக்கக்கூடாது. தனியான ஒரு சின்ன ரூமில் தான் நாங்கள் உட்காந்து விளையாடணும். ஃபிஷர் வந்து இது பண்ணி வாக் அவுட் பண்ணிடுவார். அதை வந்து மற்றவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் அவர் செகண்ட் மேட்ச் விளையாடுறதுக்கு வரவே மாட்டார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக போரிஸ் பாஸ்கி வந்து செகண்ட் மேட்சை வின் பண்ணிடுவார். இதுக்கப்புறம் தான் டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. தேர்ட் மேட்ச் நடக்கும்போது போரிஸ் பாஸ்கி வந்து இந்த பாபி ஃபிஷருடைய கண்டிஷனுக்கு ஒத்துப்பார். அதாவது சின்ன ரூமில் தனியாக அவங்க ரெண்டு பேர் மட்டும் விளையாடலாம் அண்ட் ஒரே ஒரு கேமரா வச்சு படம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து விளையாடின ஃபிஷர் வந்து மேட்ச் வின் பண்ணி
அதுக்கப்புறம் வேர்ல்ட் சாம்பியன் ஆகிடுவார். இதில் என்னன்னா இவங்களுக்குள்ளே நடந்தது ஒரு மாதிரியான சைக்கலாஜிக்கல் வார். பென்ட் லாசன் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் செஸ் பிளேயர் என்ன சொல்கிறாரு, பாபி ஃபிஷர் இந்த மாதிரி நான் வந்து வாக் அவுட் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொன்னது தான் போரிஸ் பாஸ்கிக்கு சைக்கலாஜிக்கலாக ஒரு டிப்ரெஷனை கொடுத்தது, அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அண்ட் அதே மாதிரி போரிஸ் பாஸ்கி எந்த காரணத்தை கொண்டு இதை ஒத்துட்டு இருக்கக்கூடாது, நான் வந்து அப்படியே ஸ்பெக்டேட்டர்ஸோடு தான் விளையாடுவேன்னு சொல்லி சொல்லியிருக்கணும், இப்படி நாம் அவங்க சொன்னதுக்கு அடிப்பணிஞ்சதுனால இது வந்து சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு வந்து டவுனாக ஃபீல் ஆகி ஃபிஷர் வந்து ஜெயிக்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தும் இருக்குது. அண்ட் செஸ்ஸில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம், அந்த சைக்கலாஜிக்கல் அப்ரோச் எல்லாம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நானே நிறைய டோர்னமெண்ட்ஸ் போகும்போது இதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் பல டைம் என்னை ஏமாத்திருக்காங்க, செஸ்ஸில் வந்து நியாய தர்மம்லாம் பார்க்கக்கூடாது. நான் ஒரு தடவை பார்த்தேன் காம்படிஷனில் போய் விளையாடும் போது என்னோடய ஆப்போனண்ட் வந்து ராங் மூவ் பண்ணிட்டார். ராங் மூவ் பண்ணால் என்னன்னா அவங்க வந்து அதோட தோத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். நான் உடனே அதை மென்ஷன் பண்ணி காமிச்சேன், காமிச்சிட்டு ஆர்பிட்டரை கூப்பிட்டு மேட்ச் நான் வின்னுன்னு சொல்லி சொல்லணும். பட் நான் என்ன பண்ணேன், சரி தப்பாக தானே விளையாடு, நீங்கள் போன போது நம்ம தானே விளையாடுறோன்னு சொல்லி விளையாட வச்சேன். பட் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் நான் ஏதோ பேசிட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு கொஞ்சம் அப்படி ராங் மூவ் நகர்த்தின மாதிரி நகர்த்தின உடனே அவன் ஆர்பிட்டரை கூப்பிட்டு இவர் வந்து தப்பாக மூவ் பண்ணிட்டாரு, சொன்னால் தான் வின்னு சொல்லி அவன் வின் பண்ணிட்டு போயிட்டான். நான் அவனுக்கு பாவம் பார்த்தேன், பட் அவன் எனக்கு பாவம் பார்க்கல. இன்ஃபேக்ட் நான் அது ராங் மூவ் வைக்கல, ராங் மூவ் வைக்க ஸ்டார்ட் பண்ணேன் அவ்வளோதான். அதனால் செஸ்ஸில் இந்த மாதிரி பாவம்லாம் பார்க்கக்கூடாது. இது எப்போ அஃபெக்ட் ஆச்சுன்னா அந்த டோர்னமெண்ட் முடிவில் நான் வந்து தேர்ட் பிளேஸ் வந்தேன். கிட்டத்தட்ட தேர்ட் பிளேஸ்ன்றது ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்து வந்தோம். ஆனால் நான் அந்த மேட்ச் மட்டும் வின் பண்ணியிருந்தேன்னா நான் ஃபஸ்ட் பிளேஸ் போயிருப்பேன். ஸோ என்னுடைய டைட்டில் கப்பை நான் என்னுடைய நியாய தர்மம் பார்த்துட்டு விட்டேன். செஸ்ஸில் அதெல்லாம் பண்ணக்கூடாது, பட் லைஃப்பில் அதை பண்ணணும் இல்லையா, அதனால் நான் அது பண்ணேன். சரி, இந்த செஸ் எப்படி அஸ்ட்ரானமிக்கோ மேத்தமெட்டிக்ஸ்க்கோ ஃபிசிக்ஸ்க்கோ யூஸ் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸ் நல்லா கால்குலேஷன் வரணும், நீங்கள் நல்லா திங்க் பண்ணணும் அப்படின்னா செஸ்ஸு கண்டிப்பாக விளையாடணும். செஸ்ஸு விளையாடும் போது உங்களுடைய அனாலிட்டிக்கல் ஸ்கில் அண்ட் க்ரியேட்டிவ் ஸ்கில் ரெண்டுமே நல்லா ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியும் கேமு, இது பார்க்குறதுக்கு மட்டும்தான். பட் நீங்கள் இப்போ விளையாடுனீங்கன்னா உங்களுக்கு அப்படி இருக்காது. உங்களுக்கு வெறும் செஸ்ஸினுடைய ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டு போய் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கு அதில் ஒரு க்ரியேட்டிவ்னஸ் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா உங்களை அதுக்கப்புறம் செஸ் அடிக்ட்லேருந்து யாராலையுமே காப்பாற்ற முடியாது. அவ்வளோ ஒரு பிரமாதமான கேம். அண்ட் நான் இப்படி அஸ்ட்ரானமி மேத்தமெட்டிக்ஸ் இது மாதிரி பல விஷயங்கள் எனக்கு ஈஸியாக புரிஞ்சு நான் படித்து வந்ததுக்கான காரணம் செஸ் விளையாடுறதுனால இருக்கலாம். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நான் செஸ்ஸு எந்த கோச்சிங்கும் போய் கற்றுக்கல, எனக்கு செஸ்ஸு கோச்சிங் போய் கற்றுக்கிற அளவுக்கு பணம் வசதி அதெல்லாம் கிடையாது, அண்ட் டைமும் கிடையாது. நான் இந்த டைட்டில் போய் வின் பண்ணதோ டோர்னமெண்ட்டில் போய் கலந்துக்கிட்டதோ இது எதுவுமே எந்த விதமான ப்ராக்டிஸுமே இல்லாமல் எனக்கு செஸ் விளையாட தெரியும், நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணது தான். ஸோ உங்களுக்கு அந்த க்ரியேட்டிவ் திங்கிங் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் தாராளமாக போய் அதை விளையாடலாம். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு போய் செஸ் கோச்சிங்லாம் கற்றுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. பட் அது பண்ணாமலே நான் இவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகி வந்திருக்கேன். இப்போ நான் வந்து கோச்சிங் கொடுக்குற அளவுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, செஸ் எப்படி உங்களுடைய லைஃப்பில் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, செஸ் வந்து உங்களுக்கு பொறுமையை சொல்லித்தரும். அண்ட் அதே மாதிரி உங்களுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் அப்படின்றத சொல்லித்தரும். உங்களுடைய ஆப்போனண்ட் வந்து உங்களுடைய காயின்ஸை எவ்வளோ வேணால் வெட்டிட்டு போகலாம், பட் உங்களுடைய அல்டிமேட் எய்ம்ன்றது அவங்களுடைய ராஜாவை செக்மேட் பண்ணுறது தான். லைஃப்லேருந்து தானே நம்மளுக்கு பல தோல்விகள் வரும், ஆனால் அதுக்காக நம்மளுடைய எய்மை விடக்கூடாது, நம்மளுடைய எய்மை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்றத செஸ் மூலியமாகவே நம்ம கற்றுக்கலாம். அண்ட் இன்னொரு வேடிக்கையான விஷயம் வந்து, சில செஸ் விளையாடும்போது பார்த்துருப்போம் செகண்ட் மூவ்லேயே குயின் எடுத்துகிட்டு வருவாங்க, தேர்ட் மூவிலேயே குயின் எடுத்துகிட்டு வருவாங்க, இதெல்லாம் ரொம்ப ராங் மூவ். இது லைஃப்பில் எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, சிலரெல்லாம் அப்படியே ஆரவாரமாக வருவாங்க, வரும்போதே அப்படியே பயங்கரமாக பெரிய ஆள் மாதிரியெல்லாம் கடைசியில் பார்த்தா அவன் தோற்று போயிடுவான். அதே மாதிரி தான் குயினை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வருவான், அப்படியே ஆரவாரமான ஓப்பனிங்காக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா குயினை விட்டுட்டு கடைசியில் மேட்ச் தோற்று போயிடுவான். ஸோ அதனால் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஆரவாரமாக ஆள் பயங்கரமாக வர்றது முக்கியம் கிடையாது, கடைசியில் ராஜாவை யார் ஜெயிக்க போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். அண்ட் நம்மளுக்கு வந்து நிறைய காயின் லாஸ் ஆகும்போது கூட நம்ம பேனிக் ஆகாமல் பொறுமையாக விளையாடி அதை ஹேண்டில் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்மளுக்கு தேவையான ரெண்டே ரெண்டு பவர் பீசஸ் தான், அதை வச்சு நம்ம அவங்க ராஜாவை போய் பீட் பண்ணணுமே தவிர, ஐயோ நம்மளுக்கு பான் போயிடுச்சு, நம்ம வந்து அவனுடைய ரெண்டு பான் தான் வெட்டியிருக்கான், அவன் நம்மளுக்கு எட்டு பான் வெட்டிட்டான் ஏழு பான் வெட்டிட்டான்லாம் யோசிச்சுட்டு இருந்தால் முடியாது. லைஃப்லேயும் அது மாதிரி தான், ஐயோ நம்மளுக்கு வந்து இது நஷ்டமாயிடுச்சு அது அப்படி போயிடுச்சுன்னா பார்க்கக்கூடாது. நம்மளுடைய எய்ம் என்னவோ அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். ஸோ செஸ்ஸுக்கும் வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. நீங்கள் செஸ் நல்லா விளையாடினீங்க அப்படின்னா லைஃப்லேயும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச செஸ் பிளேயர்ஸை பற்றி நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்ததானும் கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் மறக்காமல் செஸ்ஸை பற்றி இன்னும் என்னுடைய ஃபேவரட் கேம்ஸ்லாம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணால் நான் இன்னொரு வீடியோ அதுக்காக மேக் பண்ணி போடுறேன். அண்ட் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய எல்லா செஸ் கேமும் சூப்பராக விளையாடி வின் பண்ணிடுவீங்க. நீங்கள் அதுக்குன்னு தனியாக கோச்சிங்லாம் போக வேண்டாம். அதாவது நான் சொல்கிறது உங்கள் வீட்டு லெவலில் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூடலாம் வின் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை பற்றி சொல்லணுமா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.